அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி அன்பு பேரன்பு அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேரன்புன்னு அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருக்காரு சார், அதை பற்றின ஒரு விமர்சனம் தான் இப்போ கேட்க போகிறோம் சார். சொல்லுங்கள். இப்போ தான் பேரன்பு படம் பார்த்துட்டு வெளில வரேன். அதான் ஒரு நீங்கள் பார்க்காம நான் சொன்னால் நான் ரெகுலராக சொல்கிற மாதிரி இருக்குது. நான் பார்த்ததுலேயே மிக சிறந்த படங்களில் ஒரு படம், அற்புதமான படம், தமிழில் வந்த அற்புதமான படத்தில் ஒரு படம். தமிழில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வேர்ல்டு சினிமா எல்லாத்துலேயும் எப்படி வச்சாலும் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டு படங்கள் வேர்ல்டு சினிமாவே சேர்த்து பேரன்பு அதில் இருக்குது கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்ததில்லை எந்த படத்துலேயும். அதான் நான் திருப்பி சொல்கிறது தான், அது நீங்கள் பார்க்குற வரைக்கும் நான் சொல்கிறது உங்களுக்கு கன்வே ஆகாது. கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. சினிமா பார்க்குற எந்த ஆடியன்ஸும் இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். நான் சொல்கிறது புரியும். தேங்க்ஸ். இந்த வருஷத்தோட சிறந்த படமாக பேரன்பு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக இந்த படங்கிறது எத்தனையோ பேரோட மனசில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத வேதனையை, வலியை, அல்லது அன்பினுடைய ஒரு உச்சக்கட்டமான ஒரு வடிவம் எப்படி இருக்க முடியுங்கிறத இந்த படம் நமக்கு சொல்லியிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு இதுலேயும் சினிமாவுக்கான மிகைன்னு சொல்லப்படுற எதுவுமே இல்லாமல் அந்த வாழ்க்கையினுடைய வசீகரத்தோடவும் அந்த வாழ்க்கையினுடைய பெயினோடவும் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் பேரன்பு படம் பார்த்து முடித்தோம். பயங்கர சூப்பரான ஒரு படம், செம எமோஷ்னலான ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சமுதாயத்தில் இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. பர்சனல் லைஃப்லேயும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்க மக்கள் இருக்காங்க. அது இல்லாமல் பல விதமான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே யாரை என்ன எதுவாக இருந்தாலும் மனுஷங்க மனுஷங்க தான் அப்படின்னு பார்க்கணுன்றத வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ எமோஷனலாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. பயங்கர ஒரு மாதிரி இப்போ கூட அப்படியே ஒரு மாதிரி பயங்கர இறுக்கமாக இருக்குது. இந்த படத்தை விட்டு ஒன்றும் வெளியே வரவே இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை ப்ரொடியூஸ் பண்ண தேனப்பன் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஹேண்டில் பண்ண நம்ம ராம் சார், அதுக்கப்புறம் அதில் ஏற்றுக்கிட்டு நடித்த நடிகர்கள் எல்லாருமே, சாதனாக இருக்கட்டும் மம்முட்டி சார், எல்லாருமே அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த லைஃப்பில் போயிட்டு நம்ம வெளில வந்த மாதிரி இருக்குது. செம எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. பயங்கர சூப்பராக, எனக்கு பேச அதிகமாக தெரில, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே வந்த மயமாக அழுதுட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல என்னால் பண்ண முடியுமான்னு நான் யோசிக்கல, பிகாஸ் தங்கப்பிங்கள செல்லமாக என்னமோ குச்சி குச்சி நடிச்சிட்டேன். ஆனால் இந்த படத்துக்கு வந்து அஃப்கோர்ஸ் இட் ரிக்வயர்ட் லாட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் மென்டல் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கே தெரியாது நான் எப்படி பண்ணணும். பட் ஐ திங்க் ராமங்கல், ஸோ மெனி டாக்டர்ஸ், அவ்வளோ அப்சர்விங் அண்ட் அவ்வளோ ட்ரைனிங்க்கு அப்புறம் ஐ திங்க் பாப்பான்ற கேரக்டர் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு. மம்முட்டி சார் என்ன சொன்னார் பார்த்துட்டு? அவர் வந்து பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிக்கிற நீ? ஏன்னா ஒரு வாட்டி வந்து நான் ஷார்ட் நடிக்கும் போது வாய் அப்படியே அங்கே நின்றுச்சு, இந்த பக்கம் வரல. ஸோ வந்து ஏன் நீ இவ்வளோ ரியலிஸ்டிக்காக நடிக்கிற அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ வந்து அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் மம்முட்டி சார் வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் அண்ட் எனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு மூலியமாக. ஸோ ஐ எம் ஃபீலிங் ரியலி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் அவரோட நடிச்சதுக்கு கிடச்சதுன்றது. ஃபேமிலி எல்லாம் எப்படி பார்த்தாங்க படத்தை? ஃபேமிலி வந்து எனக்கு எப்போவுமே ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் வந்து என்னோடய ஃபேமிலி தான். அவங்க என்னென்னா கண்டிப்பாக என்னால் இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னை இமோஷ்னலாக வந்து என்னோடையே இருந்துட்டு, இல்லைம்மா நீ பண்ணு, அழுது அயறையா, சரி ஓகே அது வந்து பேடாக ஃபீல் பண்ணாத, அந்த மாதிரி சொன்னது என்னோடய ஃபேமிலி ஹஸ் ஆல்வேஸ் பின் பை மை சைட். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக வந்து பாப்பான்ற கேரக்டர் வந்திருக்காது. எல்லாருக்கும் வணக்கம். பேரன்பு படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே வந்தோம். மிக அற்புதமான ஒரு படைப்பு தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் ராம் சார். இத்தனை ஒரு 15-20 வருஷமாக நம்ம எத்தனையோ படம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை, யாருமே யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான கதையும் திரைக்கதையும் அப்படியே நம்மளை கட்டி போட்டு அப்படியே சைலண்ட்டாக உட்கார வச்சிருச்சு. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நெகிழ்வான ஒரு மனசை அப்படியே கசக்கி புளியிற மாதிரியான ஒரு கதையை வந்து நம்ம தமிழ் சினிமாவே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.
எத்தனையோ கதை வந்துருச்சு. ஆனால் இந்த கதை வந்து ரியலாகவே வந்து உண்மையிலேயே புதுசு. இது எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் புதுசாக ஒரு கதை பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு சினிமா பண்ணியிருக்கோன்னு. ஆனால் இவங்க வந்து ரியல்ஸ் ரியலாகவே உண்மையான ஒரு ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டாக வந்து கதையாக வந்து இது வந்து அற்புதமான ஒரு புத்தம் புதிய ஒரு கதை, யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு அற்புதமான கதையை ராம் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் அமைச்சிருந்த திரைக்கதையும் அதை இயக்குன விதமும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்த மம்முட்டி சார், அப்புறம் அவரோட மகளாக நடிச்சிருந்த சாதனா, அப்புறம் மம்முட்டி சார் கூட நடித்த அஞ்சலி மேடம், அப்புறம் ஒரு இன்னொருத்தங்க அரவாணி, எல்லாருமே வந்து அற்புதமாக நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லை, உலக சினிமா ரசிகர்கள் அத்தனை பேருமே ரசித்து பார்த்து கொண்டாடப்பட வேண்டிய படம் பேரன்பு. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் திரைப்பட பாடலாசிரியர் கருணாகரன். பேரன்பு வாயிலாக உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பேரன்பு உலகமெங்கு ரிலீஸ் ஆகுது. இது ராம் சாருடைய வாழ்வியல் பயணம். இந்த பேரன்பு மூலயமா, அதில் செத்துப்போச்சு மனசு பாடல் மூலயமா உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். சரி, அதாவது இந்த கதையோட மூலக்கரு தோன்றதுக்கான காரணம் என்ன சார்? அவர் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு 2004ல் ஒரு ட்ரெயினில் போயிட்டு ஒரு ஸ்பாஸ்டிக் பேரண்ட்டை பார்த்தேன் அந்த குழந்தையோட அப்பா. அப்போ தான் எனக்கு இப்படி ஒருத்தங்க இருக்காங்க இந்த உலகத்துலேனே தெரியும். அப்போ எனக்கு 30 வயசு, 30 வருஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், இவங்களை தாண்டி போயிருக்காங்க, ஒரு நாள் கூட இவங்க நம்ம கண்ணில் படலை, இவங்களை கவனித்து பார்க்கல அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு வந்துச்சு. இந்த உலகத்தில் இவர்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரியாமையே இருக்க வந்துச்சு. இப்போ அது தொடர்பான சில விஷயங்கள் பார்க்க பார்க்க அதுலேருந்து இது தொடர்பான இந்த இயற்கையினுடைய படைப்பை பற்றி ஒரு படம் பண்ணணுன்னு நினச்சேன். அதான் பேர். இப்போ 2004லேருந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வரைக்குமே இதனுடைய ஸ்கிரிப்டை வந்து இப்போ தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததா, இல்லை எப்படி? ஒரு கதையாக ஒரு 2006 2005 இது மாதிரி இதான் ஐடியாங்கிறது தெரியும். பட் முதல் படமாக இதை பண்ண முடியாத நாள் கட்டுரை தமிழ் தங்கமீன்கள் தரமணிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை பண்ணும். ஃபைன் சார். இப்போ ஃபாரின்ஸ் நிறையா விருதுகள் வாங்கியிருக்கு. இப்போ ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, உங்களுடைய அசிஸ்டன்ட் சைட்லேயும் சரி, இப்போ படத்தை பார்க்கும்போது எல்லோரும் எப்படி உங்ககிட்ட எதனா ஒரு ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாங்களா சார்? இல்லை எங்கிட்ட எல்லாருமே நல்லது தானே சொல்ல முடியும். அதனால் எங்கிட்ட இது வரைக்கும் எங்கிட்ட வந்து விமர்சனம்லாம் அந்த படத்தை பற்றி நல்ல விமர்சனங்கள்லாம் வரும், ஏன்னா பர்சனலாக என்கிட்ட சொல்கிறவங்க. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணும். நீங்கள் வந்து ஒருத்தர் நல்லதுன்னு சொல்கிறதையும் நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டியதில்லை, கெட்டதுன்னு சொல்லல. நீங்கள் படம் பாருங்கள், யூ டேக் அ கால் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு படம் பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதா முக்கியமே தவிர, ஏன்ட்ட ஒருத்தவங்க சொன்னதே இல்லை, உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொன்னது முக்கியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இல்லை, எல்லா படத்துக்கும் அது பொருந்தும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க். இந்த டைரக்டர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்க ஒரு படம் எடுக்க போகிறோம் இந்த கார்டு அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நீங்கள் என்ன எப்படி சார் ஃபீல் பண்ணுங்க? இந்த ராம் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் கதை சொல்லணுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து தரமணி ஒர்க் பண்ணும்போது எனக்கு இந்த கதை சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷனுக்காக தேடி போய் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து இந்த டைமில் தான் ஒர்க் பண்ணும், இந்த நாட்களில் தான் ஒர்க் பண்ணும், பிளான் பண்ணி பண்ணோம் நாங்கள். அதனால தான் இந்த மாதிரி ஒரு த பெஸ்ட் ஒரு அவுட் புட் ஒன்று வந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து லைட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விளக்கறியிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அது இல்லை அது லைட்டை யூஸ் பண்ணல உள்ள. ஆக்சுவலாக நைட் அப்பேட்டுக்குமே வந்து லைட்ஸ் கிடையாது, முழுக்க முழுக்க வந்து தீப்பந்தம், இந்த பெட்டர்மாக்ஸ் லைட்டு, மெழுகுவத்தி, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் பண்ணோம். அது சில நேரங்களில் வந்து டேலேயும் நைட் பண்ணியிருக்கோம், நைட்லேயும் டே பண்ணியிருக்கோம், ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து நேச்சுரல் லைட் மட்டும்தான், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல அந்த சீக்வன்ஸில் மட்டும். செகண்ட் ஹாஃபில் சென்னையில் பண்ணியிருக்கதெல்லாம் சின்ன சின்ன லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ஹாஃபில் வித்தவுட் லைட்ஸ் தான் பண்ணோம். அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். எனக்கு ரொம்ப ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் வெரைட்டி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ராம் மாதிரியான டேரக்டர் வந்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க, ராம் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ராமுடைய டிமாண்ட்லாம் நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு நல்ல அவுட் புட் வந்துருக்கு. ராமுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ். பிரேம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பேரன்பு, பேரன்பு படம் வந்து மிகப்பெரிய நல்ல கதை உள்ள படம். மெகாஸ்டார் நடிச்சிருக்காங்க மம்முட்டி சார். மம்முட்டி சார் மிக பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாதனா, அந்த சாதனான்ற பொண்ணு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா. அந்த சாதனான்ற பொண்ணு மிகப்பெரிய சாதனைகளை பண்ணணுன்றது நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். அஞ்சலி மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல கதை. இந்த கதையை வந்து தேனப்பன் சார் கேட்டு படம் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு மனசுக்கு பிடிச்சி தான் அந்த படம் பண்ணியிருப்பார். தேனப்பன் சார் மாதிரி ஒரு கட்ஸ் வேணும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஃபைட்டு சாங்கு அது இதில் உள்ளோசுன்னு பண்ணுவாங்க. இந்த படம் நல்ல படம், பேரன்பு. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், ரொம்ப சந்தோஷமான படம். எல்லா தகப்பன்மார்களுக்கும் மகள் மேலே உள்ள பாசத்தை இந்த படம் சொல்லும், எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ்.